தமிழ் இலக்கிய சொற்பொழிவு ஆற்றி வருபவர்களில் மிகவும் பிரபலமாக விளங்குபவர் தேச மங்கையர்கரசி. இவர் தேவி சண்முகம் பாக்கியலட்சுமி என்ற தம்பதியருக்கு 1984 மதுரையில் பிறந்தார். இவருடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரர். இவரது பள்ளிப்படிப்பினை ரோசரி சர்ச் பள்ளியிலும் ஈவேரா நாகம்மை பள்ளியிலும் படித்து முடித்தார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி கல்வி மூலம் இளநிலை தமிழ் இலக்கியம் பயின்று பட்டம் பெற்றார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மொழிகள் இவருக்கு தெரியும். சன் டிவி, ஜீ தமிழ், பொதிகை டிவி, விஜய் டிவி போன்ற பல எண்ணற்ற சேனல்களில் பணியாற்றியிருக்கிறார். தந்தையினுடைய ஊக்குவிப்பால் மேடைகளில் இலக்கிய சொற்பொழிவாற்ற தொடங்கினார் தேச மங்கையர்கரசி அவர்கள். இவர் முதன் முதலில் ஆற்றிய மேடை சொற்பொழிவின் தலைப்பு இன்மையிலும் நன்மை தருவார் சிவன். மேலும் திருக்குறள், தேவாரம், திருவாசகம் மற்றும் பிற தமிழ் பாயிரங்களில் புலமை பெற்றார். இவர் அவருடைய சிறு வயதில் திருக்குறள் பாடல்கள் 1330 மரணம் செய்து மேடைகளில் பிரசங்கங்கள் ஆற்றி புகழின் உச்சிக்கு செல்லும் வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றுக்கொண்ட இவர் பரதநாட்டிய கலையிலும் தேர்ச்சி பெற்றார். 13/2/2011 தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறது. கிருபானந்தவாணி என்ற பட்டமும் இவருக்கு மதுரையில் வழங்கப்பட்டிருக்கிறது. லண்டன், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, மொரிசியஸ், கனடா, இந்தோனேசியா, பஹ்ரைன், ஓமன், குவைத் போன்ற பல நாடுகளில் இவர் இலக்கிய உரைகள் ஆற்றியுள்ளார். இவரது இலக்கிய சொற்பொழிவுகள் 12 குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. கூடைப்பந்து, இறகு பந்து ஆகிய விளையாட்டுகளில் விருப்பம் கொண்டவர் இவர். கீபோர்டு மற்றும் ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகள் வாசிக்க தெரிந்தவர். இவரது முக்கியமான பொழுதுபோக்கு படிப்பதுதான். இலக்கிய சொற்பொழிவுகள் சம்பந்தமாக இதுவரை இவரது 12 குறுந்தகடுகள் வெளிவந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் தன் அறிவு தாகத்தை தணித்துக் கொள்ளும் வகையில் இந்து மதம் என்ன சொல்கிறது என்ற நூலையும், 100 ஆண்டுகள் இன்பச் சுற்றுலா என்ற மற்றொரு நூலையும் எழுதியுள்ளார். அருள் வீடியோஸ் என்ற தனது சொந்த நிறுவனத்தின் மூலம் இவரது 12 குறுந்தகடுகள் வெளிவந்துள்ளன. கோவையில் 2010 ஜூன் மாதத்தில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் இடைக்கால தமிழ் என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார். லண்டனில் ஒருமுறை இவரது சொற்பொழிவை கேட்க அங்கு வந்திருந்த ஒரு பெண்மணி இவரை ஆற தழுவி உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து அவருக்கு ஒரு பரிசினையும் அளித்து மகிழ்ந்திருக்கிறார். அந்த அளவிற்கு இவருடைய சொற்பொழிவுகள், இவருடைய தமிழ் பேச்சு வியக்க வைக்கக்கூடியவை. தேச மங்கையர்கரசியால் மறக்க முடியாதவர்களில் முதன்மையானவராக இருப்பவர் அவரது குருவாகிய திருமுருக கிருபானந்த வாரியார். தேச மங்கையர்கரசி அவர்களுக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளமே உண்டு. அதிலும் குறிப்பாக பெண் ரசிகர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். தேச மங்கையர்கரசி அவர்கள் சக்தி சுப்பிரமணியம் என்பவரை 28/2008 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. குழந்தைகளின் பெயர் கிருபானந்தன் மற்றும் கிருத்திக் நந்தன் என்பது. இவருக்கு கணவரிடமும் தன் 2 குழந்தைகளுடனும் இருப்பதை தனக்கு இன்பமான பொழுதாக கருதுகிறார்.